சாரி விஜயகுமார் சார், இந்த முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் திமுக அரசு என்ன செஞ்சுருக்கணும், என்ன செய்ய தவறிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஆளுங்கட்சிக்கு கடிவாளமாகவும் எப்போதும் இருந்து கொண்டு இருக்கின்ற நியூஸ் ஜெய் தொலைக்காட்சிக்கும் அதன் நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அருமையான ஒரு தலைப்பின் கீழே முக்கியமான ஒரு விஷயத்தை பேசி உயிர் ஆதார பிரச்சனையை குறித்து நம்ம பேசுகிறோம். பேசுகின்ற போது கும்பகர்ணன் தூக்கத்திலேயா இருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு இது. அதாவது கும்பகர்ணனுடைய தூக்கத்தை ராவணன் வந்து முதல் நாள் யுத்த காலத்தில் ராமாயணத்தில் வந்து தோத்துட்டு இன்று போய் நாளை வாழ்ந்து ராமர் அவனை அனுப்புகின்ற போது ராவணன் தேடிய முதல் ஆள் கும்பகர்ணன் தான். தூயின்னு இருக்கிற கும்பகர்ணனை எழுப்புறாங்க, எழுந்துக்க முடிக்காம போது உழைக்கை குடிந்து எடுக்கிறாங்க. அந்த உழைக்கனுடைய சத்தத்தில் கம்பன் பாடலை எழுதினார், உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வு எல்லாம் இறங்குகின்றது இன்று கான், எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதுவர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய்னா, டே இன்னைக்கு நீ பொய்யான தூக்கம் தூங்கின இருக்கிற, இனி ஏஞ்சிச்சிரு, நீ நிம்மதியாக தான் தூங்க போற. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களே, இந்த ரெண்டு ஆண்டுகள் தான் உங்களுடைய தூக்கம். 2026 தேர்தல் நடக்கின்ற போது நிரந்தரமான தூக்கத்தை திமுக சந்திக்கும். மேகதாதுல அணைக்கட்டுறீங்க சார். என்ன என்னன்னா, இப்ப என்ன கேள்வினா, இது முல்லை பெரியார் அணை விவகாரமாக இருந்தாலும் சரி, இது காவிரி விவகாரமாக இருந்தாலும் சரி, இன்று போய் நாளை வா அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்களோட நிலைப்பாடு. அதாவது திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போ அதெல்லாம் தமிழர்களுக்கு கெடுதலும் தமிழர்களுக்கு துயரங்களும் அவலங்களும் ஏற்படுவது வாடிக்கையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. 2009 முள்ளி வாய்க்காலில் முடிஞ்சு போனதுக்கு ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு காரணம் இந்த திமுகவும் காங்கிரஸும். இதோ முல்லை பெரியார் அணை அண்ணன் பேசினாரே, முல்லை ஆறும் பெரியார் அணையும் இணைகின்ற இணையத்தில், அதாவது தமிழகத்தில் எத்தனையோ அணைகள் இருந்தாலும் அந்த அணைக்கு ஒரு சிறப்பு உண்டு. எல்லா அணையிலும் மதகும் கதவுகளும் இருக்கும். மதகும் கதவும் இல்லாத ஒரு அணை எங்க பென்னிக்குயிக். 1893 அரசாங்கம் கட்ட முடியாது, எங்கிட்ட பட்ஜெட்ல பணம் இல்லை அப்படின்ற போது தான் சொந்த பணத்தில் வித்துட்டு கொண்டு வந்து பென்னிக்குயிக் அந்த அணையை கட்டி முடித்தார். இதனால தான் தேனி கம்பம் மதுரை உள்ள மக்கள் அவருடைய நன்றியை மறக்காம, தமிழர்கள் எப்போதும் நன்றியை மறந்தவர்கள் இல்லை. பொங்கல் வைத்து அவருக்கு கொண்டாடுகின்றோம். பென்னி குயிக்கனுடைய அணைய முல்லை பெரியார் அணைய இடிப்பெண் சொல்லிட்டு கேரளா முடிவு எடுக்குமானால் இந்தியா என்கின்ற தேசமே ஒரு நூல் இலையில் அந்த தேச ஒற்றுமை கட்டப்பட்டிருக்கிறது. தேச ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் இதை கண்டிக்க வேண்டிய முதலமைச்சரோ உல்லாச புரியார் உலகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார், இன்ப சுற்றுலா சென்று கொண்டிருக்கிறார். தமிழர்கள் நலனை காக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் இதை கேட்க திராணியற்றவராக தெம்பற்றவராக இருக்கிறார். புரியுது சார். இப்ப என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த அணைகள் விவகாரத்தில் திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்திலே இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம் சார்? சார் இது கேட்கணும்ல, உன்னுடைய கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட், எதுக்காக தானே போறீங்களா? இதே கேரளாவில் மலையாள புத்தாண்டு வருது, உடனே மலையாளத்தில் புத்தாண்டு வாழ்த்து சொன்ன எங்க முதலமைச்சர் அந்த பினராயி விஜயன் கூட தொடர்பு கொண்டு இவா என்ன இப்படி செய்யற அப்படின்னு அவரை கண்டிக்க வேணாமா? மேகதாதுல அவருடைய காங்கிரஸ் கட்சி தானே கூட்டணி, அங்க துணை முதலமைச்சராக இருக்க சிவகுமார் சொல்றாரு மேகதாதுல நான் அணை கட்டுவேன், அதை கண்டிக்க துப்பு தெற்கு சூடான் எகிப்து 11 நாடு கடந்து ஓடுது, அந்த நைல் நதிக்கு பிரச்சனை வந்தது கிடையாது. சிந்து நதி ஓடுது, 3610 கிலோமீட்டர் ஓடுது. திபெத், இந்தியா, பாகிஸ்தான், சீனா, இதுக்கு பிரச்சனை வந்தது கிடையாது. இதோ பிரம்மபுத்திரா ஓடுது, மேற்கு வங்கத்தினுடைய துயரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மபுத்திரா நதி திபெத், இந்தியா, பங்களாதேஷ் வழியா பாயுது, அந்த நதிக்கு பிரச்சனை வந்தது கிடையாது. மஞ்சள் நதி என்று சொல்லுகின்ற சீனாவில் ஓடுகின்ற நதி 9 மாகாணங்களை கடந்து ஓடுது, 5464 கிலோமீட்டர் ஓடுகின்ற அந்த மஞ்சள் நதிக்கு பிரச்சனை வந்தது கிடையாது. ஆனா இங்க ஒரு தேசத்துக்குள்ளுக்கே ஓடுகின்ற ஒரு நதி எங்கள் காவிரி நதி, எல்லா நதியும் வந்து பனியை கரைஞ்சு உறிஞ்சி ஒரு நதியா ஓடுகின்ற போது பனியே கிடையாது. இயற்கை மேற்கு தொடர்ச்சியுடைய மலைகளில் பனியா விழுகின்ற ஒவ்வொரு துளியும் நதியாகி ஓடி இதோ எங்களுடைய காவிரி டெல்டா பகுதி விவசாய மக்களுக்கு விவசாயம் செய்து கொண்டு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நதிகளோட பேர் சொன்னீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடுது அப்படின்னு சொன்னீங்க.
பக்கத்து மாநிலத்துல இருந்து தமிழகத்துக்கு ஒரு நதி வருதுன்னா இதுல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு யார் காரணம் சார் அண்ணத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதா இந்த பிரச்சனையை வெகு சாமர்த்தியமாக தமிழர் நலனை எங்கும் விட்டு கொடுக்காம காத்தது அதிமுக அரசு உன்னுடைய சுயநலம் உன் குடும்பம் மட்டுமே வாழணும் அப்படிங்கிற நினைப்போடு இந்த முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரதானே செய்து 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து இருக்கும் போது காங்கிரஸ் கட்சி எப்படி கூட்டணி சாரிங்களா 50 சீட் இல்ல ஒரு ஒரு முதலமைச்சர் மேல நீங்க இவ்வளவு குற்றம் சாட்டு வைக்கிறது சரியா சார் சரிதானே சார் நான் தமிழர் நலனுக்காக பேசுகிறோம் தமிழர் நலன் எல்லாம் எங்கெல்லாம் பாதிக்கப்படும் போது அங்கு போர்க்கோளம் எழுப்பி போர்க்கோளம் செய்வது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தமிழரை எடப்பாடியார் அறிக்கை கொடுத்துட்டே தானே இருக்கிறார் சிவந்தி வேலை கட்டுகிற கேரளா இதோ முல்லை பெரியாறுல மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது இதெல்லாம் கண்டித்து ஒரு அறிக்கை விட்டிருப்பாரா எங்க முதலமைச்சரே முதலமைச்சர் எங்க இருக்கிறார் இல்ல இந்த இந்த விவகாரம் மட்டும் இல்ல எந்த பிரச்சனை இப்ப திமுக ஆட்சியில எந்த பிரச்சனை நடந்தாலும் முதல்ல எதிர்கட்சி தலைவர் தான் அறிக்கை விடுறாரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியறதே இல்லையா அவர் ஒரு உல்லாசபுரி அவரு சுற்றுலா போனோம் கொடைக்கானல் போனோம் டூர் போனோம் அவர் அதுல இருக்கிறாரு அவர் ஆட்சி நிர்வாகத்துல இல்ல ஆட்சி நிர்வாகத்தை தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை யார் செய்யறாங்கன்னு தெரியல மொத்தம் 9-5 பேர் 6 பேருக்கு மேல சொல்றாங்க இவங்க பாக்குறாங்க கிச்சன் கேபினட் இவ்வளோ நிர்வாகம் பார்த்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு எங்க சார் போவோம் தமிழ்நாடு ஒரு அவதான் 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்து கொள்ளுங்க 2 ஆண்டுகள் இவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனை அடங்கி வைத்ததெல்லாம் எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீட்டு வந்து தமிழர்களுடைய நலனை விரைவில் காப்பாருங்க நிச்சயம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் காத்து கொண்டிருந்தது இனியும் காக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள் என்று தமிழகத்தினுடைய வீதிகளில் இருக்கிற பொதுமக்கள் ஐயோ எடப்பாடியாருடைய ஆட்சி 4 ஆண்டுகள் 2 மாத ஆட்சி பொற்கால ஆட்சியா இருந்தது புண்ணியமான ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்தது தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கண்டிச்சு இதெல்லாம் கேட்க வேண்டிய திராணி ஏற்ற திமுக அரசுடைய முதலமைச்சர் எங்க இருக்கிறார் சொல்லுங்க இதெல்லாம் சட்டமன்றத்தில் எங்கள் எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்து பேசுறான் பேசக்கூட முடியாத அளவுக்கு கருத்து சுதந்திரத்தை காலில் போட்டு மிதிக்கின்ற அரசு இந்த திமுக அரசுங்க இந்த கருத்து திமுக எங்க இருக்குதுன்னு கேட்டீங்களே புரியுது புரியுது ஏன் திமுக கருத்து சுதந்திரம் நெறிக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை நான் வாங்கிக்கிறேன் நன்றி சார் நன்றி விஜயகுமார் சார் திமுக அரசு உண்மையிலே எனக்கு ஆட்சி தான் முக்கியம் மக்கள் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் இருக்கா ஆமாம் நீங்கள் இப்போ கேட்டிங்கள ஏன் கூட்டணி கட்சி மீது வந்து திமுக வந்து மென்மையான போக்கு அதை கண்டிக்க மாட்டேன் ஏன்னா திமுக வந்து சவாரி செய்வது திமுக ஆட்சியில் இருப்பது கூட்டணி கட்சினால தான் அவங்க கூட்டணி கட்சி தான் பலம் கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சி போயிடுச்சுனாவே அவர்களால் அது அதிமுக மாரி தனித்து நிற்கின்ற வெற்றி பெறலாம் திமுகவில் முடியாது அதே மாதிரி அவர் சொல்கிறார் உலக அளவில் ஒரு நதிநீர் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா மேலே இருப்பவர்கள் நதி நீரை தடுக்கக்கூடாது அது கீழே இருக்கிறவர்கள் வரலையும் பாயணும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மேல் துண்டுலேருந்து கீழ் துண்டு வரலையும் நதி நீர் பாயணும்ன்றது தெரியும் கடைமடை வரலையும் பாயணும் பாசனம் பாயணும்ன்றது தெரியும் ஏன்னா என் காங்கிரஸ் நண்பருக்கு அது தெரியல முல்லை பெரியார் அணையினுடைய முழு வரலாறும் அவருக்கு தெரிஞ்சுக்கணும் 110 சென்டிமீட்டர் தண்ணி தேங்கி இருக்குதே அதனால் போகுது 156 அதாவது வந்து நான் தான் சொல்கிறோம்ல எல்லா அணையை விட வித்தியாசமான அணை முல்லை பெரியாறு அதுக்கு மதகு கிடையாது கதவு கிடையாது அது ராட்சச குழா மூலயமா தண்ணி கொண்டு போகிறாங்க எல்லா மாவட்டத்துக்கு 5-6 மாவட்டத்துக்கு அப்படி தண்ணி அதிகமாக தேக்கினா தான் அந்த ராட்சச குழாவில் ப்ரெஷரில் தண்ணி அதிகமாக போய் மக்கள் நிறைய தண்ணி வரும் அதனால் அந்த தண்ணியை உயர்த்தணும் கல்லணைக்கு இல்லாத பாதிப்பு முல்லை பெரியாருக்கு வந்த எவ்வளோ தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் போய் ஆராய்ந்து அந்த அணை பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒவ்வொரு சட்டமன்றம் கேரளா சட்டமன்றம் கூடும் போதெல்லாம் நான் முல்லை பெரியார் அணையை உடைப்பேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கட்சிகள் எல்லாம் சொல்லும்போது இங்கே உள்ள முதலமைச்சர் அதை கண்டிக்கவே இல்லைன்றது ஒரு சாமானியனுடைய கேள்வி அந்த கேள்விக்கு காங்கிரஸ் கட்சி நேரடியாக பதில் சொல்லலை இந்த 3 ஆண்டுகளில் திமுக விடியா திமுக அரசில் எவ்வளோ அவலங்கள் நடக்குது அதுக்கெல்லாம் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கல காங்கிரஸ் கட்சி இன்னமும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற வேலையில இருக்குது சொல்லுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி திமுக இந்த மாதிரி மௌனமாவே இருந்தாங்கன்னா தமிழ்நாடு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் சந்திக்கும் அதுதான் சார் இவங்க ஒவ்வொரு வாட்டி ஆட்சியில் இருக்கும்போது போயிட்டு தமிழருடைய நலனில எல்லாம் அடகு வச்சுட்டு வராங்க அதிமுக ஆட்சிக்கு வருது போயிட்டு இவங்க வச்சு மீதெல்லாம் நம்ம மீட்டு வரோம் தமிழர்களுடைய நலனை காக்கிறோம் எல்லாத்தையும் அதிமுக தான் இதுக்கு பண்ணணும் திமுக இதெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்களுடைய சுயநலத்தினால அவங்களுடைய இதனால எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணிடுவாங்க அவங்களுடைய லாபம் மட்டும் இங்கே பொதுமக்கள் நலன் திமுக அரசால் பார்க்கப்படுவது கிடையாது அவர்கள் குடும்ப நலன் அவர்களுடைய வாரிசு நலன் மட்டுமே பார்க்கப்படுகிறதுனால தான் இந்த அவலங்கள் ஏற்படுவதற்கு காரணங்கள் நன்றி சார்